மனதில் வெற்றிடத்தை உருவாக்குது எப்படி அதன் மூலமாக இந்த மனதை மலர்த்த முடியும் என்ற பாங்கில் இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டு வருகிறது. மனம் மலரட்டும் நிகழ்ச்சியில் நேயர்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ் ஒன்று படித்தேன், என்னென்னா, லவ் பீப்புள் பை ரேடியேட்டிங் த ரைட் தாட்ஸ். ஈவன் வென் தியர் பிஹேவியர் இஸ் நாட் ரைட், இட் ஹீல்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தெம். சில பேரோட பிஹேவியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணும். அவங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம நினச்சிட்டு அதுக்கே நம்ம மனசு பூரா ஆக்கிபை பண்ணிக்கிட்டு நம்ம மனசில் ஃப்ரீ ஸ்பேஸே இல்லாமல் ஆக்கி போனோம். ஆனால் அவங்கள நோக்கி அன்பு செலுத்த துவங்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அன்பு மூலமாக அவங்க ஹீல் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரிசல்ட் எடுக்க முடியும். ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அன்பை நான் கொடுக்கறதா நீ கொடுக்கறதா, இதில் நமக்கு போட்டி. நீ கொடு, அப்புறமா பார்க்குறேன், நான் கொடுக்கலாமான்னு யோசிக்கலாம், கொடுக்கலாமா வேணாமான்னு நான் யோசிச்சு கொடுக்குறேன் அப்படின்ற நிலையில் நாம் இருக்கிறோம். அது மாதிரி இருந்தால் ரிசல்ட் பார்க்க முடியாது. நான் சொல்கிறது வெத்து வேட்டாக போயிடும். லைஃப்பில் கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. டேக் அண்ட் கிவ் பாலிசி சொல்லி கொடுக்கல. கொடுத்தாதாங்க வரும். இங்கே அப்படி தான் இருக்குது. விதைச்சிங்கன்னா வரும், கொடுத்தா வரும். ஆனால் வரட்டும் அப்புறம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இறைவன் சொல்கிறார், நீ குடு, உனக்கு தானாகவே வரும் அப்படிங்கிறார். எங்கள் குருநாதர் சொல்வார், நம்ம வந்து எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ரிலாக்ஸாக இருக்கேன்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம். கடவுள் சொல்கிறார், நீ ரிலாக்ஸாக இரு, நான் எல்லாத்தையும் தரேங்கிறாரு அப்படின்னு. ஆனால் அந்த ரிலாக்ஸ்டாக இருக்கிறதா நமக்கு தெரியல. ஆனால் அதுதான் நம்மளோட ஸ்வபாவம். குழந்தை பாருங்கள் எவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குன்னு, என்ன டென்ஷன் இருக்கா. அப்போ என்ன மாதிரி நேச்சரோடு நம்மளை அனுப்பியிருக்கிறார், அப்படி தான் அனுப்பியிருக்கிறார். ஆனால் தொடர்ந்து நாலாவட்டத்தில் இந்த சமுதாயத்தில் சிக்கி சிக்கி நம்மளுக்கு டென்ஷன், சீரியஸ், இந்த வார்த்தையே கேட்டு 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 எல்லாருமே டென்ஸ்டாகவும் சீரியஸாகவும் இருக்கிறது தான் ரியல் ஸ்டைல்னு நினச்சிட்ருக்குறாங்க. யார் முகத்துலேயும் சிரிப்பே இல்லை. நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், எந்த ஒரு ஆஃபீஸ்லேயா போய் நீங்கள் ஒரு என்கொயரின்னு போங்க. ஆனால் ஆ சொல்லுங்கள், எதுக்கு வந்திருக்கீங்க, என்ன வேணும், இப்படி தான் மூஞ்சி வச்சுட்டு கேட்குறாங்க. வாங்க, உங்களுக்கு எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணலாம் பாருங்கள், பாருங்கள் போனேன், எஸ் ப்ளீஸ், வாட் யூ வாண்ட், வெல்கம் அப்படி ஆசையாக ஸ்மைலிங் நோட்டோட கூப்பிட்றவங்கள எங்கேயாவது நம்ம பார்க்குறோமா, ஸ்பெஷலி இந்தியன்ஸில்? ரொம்ப ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ஃபியூ சோல்ஸ் தான் அப்படி இருக்கிறாங்க. இல்லைன்னா எங்கே போனாலுமே அப்படியே நம்மளை என்னமோ ஒரு இது மாதிரி பார்ப்பாங்க, அப்படியே ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பார்ப்பாங்க. அப்போ அந்த நம்ம சின்ன விஷயம், அன்பெல்லாம் கொடுக்க வேணாம், லைட்டாக ஒரு புன்னகை, பாஸ்போர்ட்டுக்காக சிரிக்கிற சின்ன ஸ்மைல் கூட நம்மளால் கொடுக்க முடியல மற்றவங்கள நோக்கி. அதையே கொடுக்க முடியலன்னா அன்பை எப்படி கொடுக்கறது? அன்பை கொடுக்கவே இல்லைன்னா எப்படி எதிராளி ஹீல் ஆவாங்க? ஹீல் ஆக மாட்டாங்க. இங்கே வந்து இறைவன் நமக்கு அன்பை கொடுக்கறது மூலமாக நம்மளை ஹீல் பண்ணார், சில பேரை வாங்கிக்கிறது மூலமாக ஹீல் பண்ணார். அப்போ அந்த கொடுக்குற நிலையில் நாம் இருக்கும்பொழுது அது ரொம்ப அன்போடையும் சந்தோஷத்தோடையும் நம்ம கொடுக்குற ஒரு நிலையை வந்து நம்ம உணராமலே நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறது எவ்வளோ பெரிய அறியாமை பாருங்கள். ஸோ இந்த நிலை மாறணும் அப்படின்னாக்கா யூ ஸ்டார்ட் ரேடியேட்டிங் லவ். ஸோ ஃபஸ்ட்டு உங்களால் எடுத்தோடனே அந்த மாதிரிலாம் எனக்கு அப்படியே அந்த பீப்புளை பார்த்தோன்னே அவங்கெல்லாம் எனக்கு என்னால் முடியலைங்க, அப்படிலாம் அவங்கள்ட்டெல்லாம் அன்பே செலுத்த முடியலங்க, கடுப்பாக இருக்குங்க, மனுஷால் பார்க்க பிடிக்கல. இப்படி தான் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது. காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருக்கிட்டையும் எதையோ ஒன்று எதிர்பார்க்குறோம், நல்ல பிஹேவியர், என்ன சொல்கிறது, அவங்கள்ட்ட ஒரு உண்மை, டிசிப்ளின், அதெல்லாம் எதிர்பார்த்து இதெல்லாம் இருந்தால் நான் அன்பு செலுத்துகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிறோம். இன்னைக்கு காலைல கூட என்னோடய ஸ்டூடெண்ட் வந்திருந்தாங்க என்னை பார்க்க. வந்திருந்தப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி நம்மெல்லாம் வந்து எதுக்கு பிறந்திருக்கோம் தெரியுமா, கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம். நிறையா கொடு, உன்னோட அன்பை கொடு, உன்னோட சர்வீஸை கொடு, இதெல்லாம் நீ கொடுத்துக்கிட்டே இரு. ஆனால் நீ கொடுக்கும்போது நீ யாரெல்லாம் சந்திப்ப அப்படின்னு சொல்லி சொன்னேன். நன்றி இல்லாதவங்கள சந்திப்போம், ஏமாத்துறவங்கள சந்திப்போம், நம்மக்கிட்டேருந்தே பொருளை பறிக்கிறவங்கள சந்திப்போம், நம்மள்கிட்ட வாங்கிக்கிட்டு நம்மளை பற்றியே தப்பாக பேசுகிறவங்கள நம்ம சந்திப்போம். இந்த மாதிரி நபர்கள் தான் நம்ம நிறையா சந்திக்க போகிறோம். ஆனால் இதெல்லாமும் சந்தித்தாலும் நாம் கொடுக்கறது நிறுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம வந்திருக்கிற பர்பஸ் வந்து கொடுக்கறதுக்காக தான். ஆனாலும் நீ உன்னோட இயல்பை எப்பொழுதும் மாற்றிக்காத. யார் வேணால் எப்படி வேணால் இருந்துட்டு போட்டணும். இந்த மனோபாவத்தை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே யார்கிட்டையுமே நம்ம எதையுமே எதிர்பார்க்க மாட்டோம். ஏன்னா எல்லாமே என்கிட்ட இருக்குது. இப்போ வந்து
அம்பானிட்ட அம்பா அம்பானி மாதிரி ஒரு பெரிய பில்லியனரு மில்லியனர்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம எதாவது கொடுத்தீன்னா நிறைய போகுது. அவங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும்? ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. அப்போ உங்களோட கஜானா ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் யார்கிட்ட என்ன எதிர்பார்க்க போகிறீங்க? யார்கிட்டயுமே எதிர்பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே. நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்கு நிறையா இருக்கும்போது அன்பா இருந்தால் அப்படி எடுத்துக்கோ, பாசமாக இருந்தால் அப்படி எடுத்துக்கோ, பணமாக இருந்தால் அப்படி எடுத்துக்கோன்ட்டு நம்மளோட கஜானா நிறையா ரொம்ப ஒழியும் போது அள்ளி அள்ளி வீச வேண்டியதானே. அப்போ நம்ம கஜானாவே பற்றாக்குறையாக இருக்கும்போது நாம் அடுத்தவங்கள்ட்டையும் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். கிடைக்கவே கிடைக்காது. சில பேர் இருக்கிறாங்க இவங்க சொல்லி விட்டு அடித்தா தான் நான் அடிப்பேன் அப்படின்னு. அவங்க அடிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம். அவங்க அடித்தா என்ன, அவங்க அடிக்கலைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கேனையாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. பட் அன்கண்டிஷ்னல் லவ் எப்போ வரும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் உள்ளேருந்து அந்த அன்கண்டிஷ்னல் லவ்ங்கிறது ரேடியேட் ஆகும். அது ரேடியேட் ஆகும்போது இட் இஸ் எ பியோர் லவ், இட் இஸ் எ டிவைன் லவ். சூரியன் பாருங்கள் தன்னோட ஒளியை எல்லா இடமும் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்குறார். பாரபட்சம் இல்லாமல் எல்லா இடம் நோக்கி நீங்கள் ஜன்னலில் சாத்திருந்தீங்கன்னா உள்ளே வராது சூரிய ஒளி. ஆனால் அவர் எல்லா இடமும் நோக்கி தான் வீசுறார். டிவைன் இஸ் லைக் தட் ஓன்லி, இட் இஸ் கிவிங் ஃபார் எவ்ரி ஒன், எல்லாருக்கும். ஆனால் யார் யார் எந்தெந்த அளவுக்கு ஏந்தி வாங்குகிறோமோ அந்தந்த அளவுக்கு ரிசீவ் பண்ண முடியும். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போனால் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம வாங்கிட்டு வரலாம். ஒரு பேரல் எடுத்துகிட்டு போனால் பேரலில் பிடிச்சிட்டு வரலாம். ஒரு குட்டி பக்கெட் எடுத்துகிட்டு போனோன்னா பக்கெட்டில் பிடிச்சிட்டு வரலாம். அதெல்லாம் எம்ஜிஆரோட பாடலில் வரும். மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர வெறுத்திடுமா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒரு போதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தாங்க கொடுத்துருக்கேன். யார் எப்படி வாங்கணும்னு முடிவு பண்ணுறோமோ அப்படி வாங்கிக்க முடியும். நல்லா கைகளை விரித்து நல்லா கொடுங்க, அது நிறையா கிடைக்கும், வாங்கிக்கலாம். இந்த கொடுத்து வாங்கும் ஒரு பண்பு வந்து நமக்கு மேம்படணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி இந்த இடத்தில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.